இது ஒரு சின்ன பீச்சு தான், ஆனா செம்மையா இருக்கும், அழகா இருக்கு. அங்க பாருங்க அந்த கிளவுட. ஒரு ரைடுக்கு இவ்வளவு நேரமே நான் வந்தது இன்னையா தான் இருக்கு. 5:30 ரைடு, ஆனா இங்க 5 மணிக்கே வந்துட்டேன். ஆனா போர் அடிக்குது, யாருமே இல்லை. சரி, எல்லாரும் வரும் வரைக்கும் காத்திருப்போம். அப்போ குமரி சைக்கிளிஸ்டின் ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக TN75 சைக்கிளிங் கிளப்புடைய ஒரு கிளப் ரைடு தான். ஆனால் ஒரு அழகான பீச்சுக்கு போக போகிறோம். உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு கன்னியாகுமரியிலேயே ரொம்ப பிடிச்ச பீச்சு அந்த பீச். செமையாக இருக்கும், அங்கே என்டர் ஆகும்போது அந்த வைபே சூப்பராக இருக்கும், அந்த வழிகளும் அழகாக இருக்கும். நம்ம இன்னைக்கு போக போகிறது வந்து முட்டம் பீச். ஆக்சுவலாக முட்டம் பீச்சில் எனக்கு மறக்க முடியாத பல மெமரிஸ் இருக்குது. அப்போ அது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் வழிகளெலாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ சைக்கிளிஸ்ட் எல்லாம் வந்து சேர்ந்த உடனே நம்ம கிளம்பி அப்படி அருளானே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. குட் மார்னிங்ணா. குட் மார்னிங். நீங்கள் என்ன நேரத்தை வந்துருக்கீங்க? நான் இன்னும் வந்து விட்டார்கள். லைன் அப்புறம் பேர் போடாமல் ஒருத்தர் வந்துருக்காரு. இங்கே விபினோ ப்ரோ, ஹாய் ப்ரோ. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்பா இந்த கோபுரம் வேற பெரும் பாடு கொடுத்தது. திடீர்னு எஸ்டி கார்டு ஏறாரு ஏறாரு. 2-3 ரைடாக இதுதான். சரியாகவும் சரியாகவும் பார்த்தா சரியாக மாட்டேங்குது. மெமரி கார்டும் மாற்றியாச்சு, ஒரு வழி இல்லை. அப்படி இன்னும் 2-3 ரைடர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஆனால் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாரும் அடிச்சு போகிறோம். ஜஸ்ட் மீன்ஸ் நல்ல வேலை, அது கொஞ்சம் இறக்கம் அதனால் தப்பிச்சோம். ஓகே, அப்படி அந்த பீச் ரோட் வழியாக தான் நம்ம இன்றைக்கு போக போகிறோம். பார்ப்போம் அந்த வைபு, அந்த ரூட்டு நல்லா இருக்கும். காலையில் இருந்தால் இப்போவே செம்மையாக ஃபீல் ஆகுது. ஓகே. ஐயோ, கடை போட்டே கடை போச்சு. சரி ஓகே, இனி வேறு சாய கடை தேடுவோம். எந்த ஒரு ரைடாக இருந்தாலும் காலையில் ஒரு காஃபி கொடுக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம வழக்கமாக குடிக்கக்கூடிய கடை க்ளோஸ்டு, அதனால இனி வேற ஒரு காஃபி கடையை தேடி போயிட்டுருக்காவ. நிறுத்துவாங்களான்னு பார்ப்போம். ஆனால் ரூட்டு நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கிற ரைடுப்போம். அப்படி நாம் இப்போ குளச்சல் என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக இங்கே குளச்சல் வந்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படி சைடில் வந்து பீச்சை பார்க்கலாம். வா, பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்படி க்ளவுடியாக இருக்குது. ஆக்சுவலாக சூரியன் உள்ள வந்தாச்சு, ஆனால் சூரியனை க்ளவுடு கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கு, அதனால பெட்டராக இருக்குது கொஞ்சம். அங்கே பாருங்க அந்த க்ளவுடை, செமையாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இன்னைக்கு. நம்ம அண்ணன், நம்ம தலைவர் அதான் அங்கே வர ரெடியாக இருக்கார். முட்டம் பீச்சுன்னு எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னால், என்னுடைய முதல் ரைடு, முதல் 50 கிலோமீட்டருக்கு மேலே நான் ரைட் பண்ணேன். ஃபஸ்ட் ரைடு வந்து முட்டம் பீச்சு தான். அது ஆக்சுவலாக கிளப் ரைடு, நிறைய மெமரிஸ் உண்டு. அதில் தான் நான் வெறுத்து போன மொமெண்டே உண்டு. என்னென்னு சொன்னால், 2 பஞ்சர், டயரில் 1 பஞ்சர் ஒட்டி, அடுத்து அந்த பஞ்சரு ஒழுங்காக நிற்காமல் அடுத்து 1 பஞ்சர். எப்பா பெரும் பாடுபட்டேன். அப்போ எனக்கு பஞ்சர் ஓட்ட கூட தெரியாது. இப்போ எல்லாம் கிளப்பில் இருந்த மெம்பர்ஸ் சரத், கணம் ப்ரோ, வின் ப்ரோ, இவங்க எல்லாம் தான் எனக்கு பஞ்சர் ஓட்டி தந்தது. செம. ஆனால் அன்னைக்கு அந்த ரைட்லேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடு வந்துச்சேன். ஏன்னா அடுத்து வந்து பிரேக்கு ஒழுங்காக அலைன் ஆகாமல் ஒப்பா சவுட்னாலும் சவுட்டு போகாது, பெரும் பாடுபட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் அதை நிறுத்தியிருந்தேன்னு சொன்னால், நீ சைக்கிளிங்கே வேண்டாம்னு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. பரவாயில்ல. அதெல்லாம் முட்டம் ரைடு வரும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது, கொஞ்சம் மெமரிஸாக இருக்கு. ஆனால் இந்த பக்கம் கடல், அது அழகாக இருக்குது. வானமும் அவ்வளோ ஒப்பா, சூப்பர் வியூ இல்லை. கடை வந்தாச்சு. அப்போ இங்கே உள்ள காஃபி கடை பார்ப்போம். பிரதீப் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ண காஃபி ஷாப் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே,
அப்படி நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் பெடல் பண்ண தொடங்கியாச்சு. உண்மையில் அங்கே நல்லா இருந்தது காஃபி. அங்கே வீடியோ எடுக்க முடியல, கோப்ரோ ஏன்னா சரியான வேலை காட்டிகிட்டு இருக்கு. சரி, ஆனால் அந்த காஃபி ஒர்த்தாக இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது. அப்படி பிரதீப் ரெக்கமெண்ட் பண்ணது ஒர்த்தான ஒரு காஃபி தான். அப்போ இனி அப்படியே டைரெக்டாக முட்டம் அடிச்சிட வேண்டியதான். ஓ, இப்போ நம்ம கடியப்பட்டணத்தில் இருக்கோம். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முட்டம் வந்துடுவோம். இன்னும் ஒரு கிளைம்பு, அதோட முட்டம். செம்மையாக இருக்கும் வியூ. நான் நம்ம இங்க ஹைட்ல நிப்போம், கடல் கீழே இருக்கும். கொஞ்சம் அப்படி கீழே நடந்துதான் போகும். ஓ, நான் இதனாலதான் கன்னியாகுமரி அழகான பீச் முட்டம் சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே எங்கே குப்பைகள் கிடக்கும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஆனால் அழகாக இருக்கு பீச். நிறைய நிறைய லொக்கேஷன் இந்த பீச்சுக்குள்ளேயும். அப்படி படி கீழே இறங்குறீங்களா? ஆஃப் ரோடிங் நைஸ். அந்த வியூ ஏரியாவில் போயிட்டு இந்த பீச் எப்படி இருக்குன்றத போய் பார்த்துருவோம். இனி யாரெல்லாம் மேலே ஏற்றுதியா? இந்த பக்கம் பார்த்து. இது சிம்பிள் வெயிட் தானே ப்ரோ? உங்கள்கிட்ட இருக்கா அவளி? வா, சூப்பர் வியூ. இங்கே நின்னா மேக்ஸிமம் நம்ம இந்த பீச்சோட மொத்த ஏரியாவும் கவர் பண்ணுவோம். இதுதான் முட்டம் பீச். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன பீச்சு தான், ஆனால் செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா இந்த பாறைகள் இதெல்லாம் சேர்த்து இதை பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அல்ல வேற ஆட்டே. முட்டம் பீச்சு கொஞ்சம் பார்த்தோம். இங்கே இஷ்யூ இப்போ என்ன பிரச்சனைனா, என்ன பேக்கப் பேட்டரி இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, நான் மரத்தாண்டத்தில் என்ன பேக்கை மறந்து வச்சுட்டு வந்ததில் இப்போ பிரின்ஸ்பிரோ போய் அதை எடுத்துட்டாரு. ஆனால் அதிலிருந்து பேக்கப் பேட்டரி மிஸ் ஆச்சு. இப்போ நான் பேக்கப் பேட்டரி அதில் தான் வச்சுருந்தேன், கொண்டு வரல. அதனால தான் இங்கே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கி அண்ட் இனி ரிட்டர்ன் ஆகணும் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட்.